हाय फ्रेंड्स इनकी नाम पाकपो डिश् वो अरच सांबार इत नाम नार्मला वो कुछ वे सा बड़ी कुछ टेस्ट अधिकमें समय मिगू इलेपोचना नहीं सा ट्रे पड़ला टेस्ट रोम ना ना एपीपर पाकपर इस्ट अम्बर अरेक वेल वरचिकल ना वो नूर ग्राम पर्प अल्वक ना उल्व सल और नालु काज मिग स्लेवर और कल टी स्पून कमिया वंदम नाटी वंदम कसंद कुछ मिग और पत् मिग इतनी टी स्पून अल्व धनिया கொஞ்சமா சீரகம் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நீங்க கல்லபருப்பு வந்து நிறைய போட்டீங்கனா குழம்பு கொழகொழன்னு ஆயிடும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்க அதிகபடியா குழம்பு வச்சீங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம இத தேங்காயையும் சேர்த்து அரைக்க போறோம் பருப்பும் சேர்க்க போறோம் அதனால சாம்பார் வந்து ரொம்ப திக்க ஆயிடும் அதனால கல்லபருப்பு வந்து திக்னஸ் கொடுக்க கூடியது ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கேன் இப்போ இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் பொன்னிறமா வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது வறுபட்டுடுச்சு பாருங்க வெடிக்கிற சத்தம் கேக்குது பாருங்க கடுகு இப்போ இது வறுபட்டுடுச்சு இதை எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம் இப்போ இத வந்து ஆற வச்சிட்டு இது கூட வந்து நான் தேங்காய் பூ எடுத்துக்கேன் और இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தேங்காய் பூ சேர்த்து ஆற வச்சி மிக்ஸில அரைச்சிட்டு வந்தறேன் அது ஆறட்டும் தேங்காயை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்ல இதுக்கு பச்சையா அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க உங்களுக்கு இல்ல வறுத்துட்டு போணும்னால லேசா வறுத்துக்கலாம் நான் வந்து பச்சையா தான் போட்டு அரைக்க போறேன் அதுக்காக தான் நான் அதல காட்டல இது ஆறனது இதுல ரெண்டு ஸ்பூன் போட்டு இத நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது மேரி ஒரு கடாயில நான் காயிலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க நீங்க வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு முருங்கைக்காய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அவரைக்காய் என்ன காய் போட்டாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காயும் கத்திரிக்காயையும் தான் சேர்த்து செய்ய போறேன் ஒரு முருங்கைக்காய் कतिका और तू वायर वंगय से रोम नल पत् पल पू पच मिग इवान उप सेक अब पाटे उप सेक இது வந்து மூடி போட்டு வேகட்டும் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு புளி தண்ணி விடணும் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அரைச்ச மசாலா பருப்பு எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் விட போறோம் ஃபர்ஸ்ட் இந்த காய் வேகட்டும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிரலாம் காய் எல்லாம் வெந்துருச்சு பாருங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திக்கலாம் புளி தண்ணி ஊத்திட்டு இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னு சேர்த்து கொதிக்கட்டும் நாம அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து இதல சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்கு நம்ம அதுக்கு அடுத்து வந்து இத தாளிச்சிரலாம்
சாம்பார் எல்லாம் ஒன்னு சேர கொதிச்சி காய் எல்லாம் வெந்து எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்ல இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்புல கடாயி வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக செய்கிற சாம்பார் மாதிரி இருக்காது, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரைஸு, இட்லி, தோசை ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.